அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி பேரின்ப நிலையை அடைய பேரின்பம் அப்படின்றது முதல்ல என்னன்னு பார்க்கலாம் இந்த உலகத்துல மனுஷங்க அனுபவிக்கிறது ரெண்டு விதமான இன்பம்ன்றாங்க சிற்றின்பம் பேரின்பம் சிற்றின்பம் என்றது மனுஷ உடல்ல கிடைக்கக்கூடிய சுகம்தான் சிற்றின்பம் அப்படின்றாங்க பேரின்பம் அப்படின்றது இந்த உடம்பு மட்டுமே நம்ம இல்லை நம்மளுடைய ஆத்மா அடையக்கூடியதுதான் பேரின்பம் அப்படின்றாங்க அதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது போது நம்மள அறியாம அந்த மனசு சந்தோஷத்துல இருக்கும் ஒரு சில விஷயங்களை பார்க்கும் போது மனசு சந்தோஷமா இருக்கும் அதுதான் பேரின்ப நிலைன்றாங்க பேரின்ப நிலை வந்து இறைவன் மட்டும் இறைவனை அடைவது மட்டும் இல்ல இயற்கையை நாம ரசிக்கும் போது கிடைப்பது கூட அந்த மனசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்பு இது எல்லாமே வந்து பேரின்பம் தான் அப்படிப்பட்ட பேரின்பத்தை அடைவதற்கு நாம் படிக்க வேண்டிய பாடல் அபிராமி அந்தாதியில பத்தொன்பதாவது பாடல் வெளி நின்ற நின் திரு மேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கண்டதில்லை கருத்தினுள்ளே நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே இந்த பாடல் வந்து ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை தான் குறிக்குது அம்பாள் சிவபெருமானோட இணைஞ்சிருக்க கூடியத குறிக்கிறது ஒன்பது கோணங்கள்ல நவசக்தி அதாவது நவ கோணங்கள்ல நவசக்தியா அம்பாள் வீற்றிருக்கிறா அப்படி சக்தி வாய்ந்த அம்பாள் இறைவனோட கூடி அந்த க திருமண கோலத்தை பார்த்த போய் என்னுடைய மனசு அளவில்லாத ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சது அப்படின்னாலும் கூட மனசும் தெளிவா இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பாடல்ல நாமளும் பேரின்ப நிலையான இந்த அம்மையப்பர் பாதத்தை அடையணும் அப்படின்னா இந்த பாடலை மனப்பாடம் செய்யலாம்